அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் ஸலாம் ஆமா யானே இவ்வளவு சோகமா இருக்க என்னடா சொல்றது எங்க வீட்ல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் துன்பத்துக்கு மேல துன்பம் ஒரு ஒரு பொருளா காணாம போகுது என்ன பண்றது யார் கிட்ட போறதுனே தெரியல இதுக்கெல்லாம் கவலைப்படாத வா தெரிஞ்ச பாவா இருக்காரு அவரே அல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமானவரே அது மட்டும் இல்ல அவர் பேயெல்லாம் ஓட்டுவாரே அவர் மத்தவங்களோட கஷ்டத்தை போக்குவாரே உனக்கு ஏதாச்சும் செய்வாரே ஓ அப்படியா யார் கிட்ட போனா என்ன கஷ்டம் குணமாவணும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆ வாங்க வாங்க என்ன பிரச்சனையா பாவா இவங்க வீட்ல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு பொல்லா காணா போது அதனால தான் நான் உங்க கிட்ட கூட்டிட்டு வந்தேன் பண்ணான் தெரியுது உனக்கு எதிரி இருக்காங்க ஆமாங்க பாவா பக்கத்து வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீடு அப்படியா ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க ஆ உனக்கு அவங்க தான் சூனி வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ரத்த கக்கி சாபற உமால இல்ல விரோதத்துல உன எதிரிலாம் விசேஞ்சிட்டாங்க ஐயோ பாவா நானே உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் நீங்களே இப்படி சொல்றீங்களே பாவா அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் சொல்ற மாதிரி கேக்கணும் சரியா அவன் என்ன வேணாலும் செய்வான் நீங்க சொல்லுங்க பாவா நான் தர பொட்டலத்தை நீ யார் எதிரி நினைக்கிறியோ அவங்க வீட்டு கிணத்து பின்னாடி போய் வச்சுட்டு அது திரும்பி பக்கமும் வந்துடணும் அது மட்டும் இல்ல சுடுகாட்டுக்கு போயிட்டு தலைச்சு உள்ள மண்டோடு இருந்தா எடுத்துட்டு வரணும் அதை வச்சுதான் உனக்கு சூனியத்தை எடுக்க முடியும் என்னது மண்டவோடா பாவா அது எல்லாத்தையும் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க எவ்வளவு காசு வந்தாலும் நாங்க எடுத்துட்டு வரோம் சரி சரி நான் யாருக்கும் இதை பண்ண மாட்டேன் அவங்க அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க அதனால உங்களுக்கு நானே இதை எடுத்துட்டு வரேன் அது ஏகப்பட்ட செலவாகும் மறக்காம பணத்தோட வந்துருங்க சரிங்க பாவா அஸ்ஸலாமு அலைக்கும் சலீம் ஜக்ரியா வஅலைக்கும் ஸலாம் ரெண்டு பேரும் எங்க போயிட்டீங்க அது மட்டும் நம்ம கையில என்ன பொட்டலோ எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பாவா கிட்ட போயிட்டு வரோம் கையில என்ன தெரியுமா பாவா மந்திரிச்சு தந்த பொட்டலம் எதுக்குடா பாவா கிட்ட எல்லாம் போறீங்க அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரே எதனால கஷ்டம் என்ன கஷ்டம்னு தெளிவா சொல்லிட்டாரே என்ன சொன்னாரே இவனுக்கு யாரோ சூனிய வச்சிருக்காங்களா அந்த சூனியத்தை எடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா சூனியமே ஒண்ணு கிடையாது சூனியத்தை வேற எடுக்கிறேன்னு எந்த மடையண்டா சொல்றா இத பாருங்க எங்க பாவா பார்த்து மடையன் கிட்டலாம் திட்டிங்க அடுத்து நடக்கிறதே வேற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே சூனியம் வச்சிருக்காங்கன்னு ஹதீஸ்ல படிச்சிருக்கோம் நீங்க என்னன்னா சூனியம் கிடையாதுன்னு சொல்றீங்களே நம்ம சகோதரர் சொல்லியிருக்காரு அந்த பாவா வந்து அல்லாஹ் கிட்டலாம் பேசிக்கிறாரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கனவுல வந்திருக்காங்களா அதனாலதான் பாவா மறைஞ்சு போன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தராராம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதுன்னு சொல்ற ஹதீஸ் வந்து சரியானது இல்ல எதை வச்சு சரியானது இல்லன்னு சொல்றீங்க குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்களுக்கு ஹதீஸ் மாற்றமா இருந்துச்சுனா அந்த ஹதீஸ் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படியே நம்ம அந்த ஹதீஸ் எடுத்துக்கொண்டா அவங்களோட நடவடிக்கை எல்லாமே கேள்விக்குறி ஆகிடும் அல்லாஹ் எல்லாம் சொல்றானா வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வஹியின்படி மட்டும்தான் பேசுவாங்க தன் இஷ்டப்படியே எதையும் பேசுவதில்லை இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து பைத்தியம் பிடித்தவர் என்று சொல்றது குர்ஆன் ஹதீஸ் அத்தனும் கேள்விக்குறி ஆகிவிடுமே அப்படினா சூனியம் மாறி வரணும் எப்படி பாவா சொல்றாரு ஹதீஸ்கள் விஷயத்துல ஒழுங்கா புரிஞ்சிக்காம எல்லா ஹதீஸையும் ஒண்ணு போல நினைச்சு தானும் நம்பி ஏமாந்து மக்களையும் ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த பாவா அல்லாஹ் கிட்ட இருந்து அருள் வந்து மறைவான சொல்றது பொய்யா ஆமா பொய்தான் ஏன்னா மறைவானவற்றை அறிபவன் அல்லாஹ் ஒருவன் தான் நீங்க வந்து பாவா கிட்ட பேசுறீங்களா தாராளமா பேசுறோம் வாங்க போலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆ உக்கார்ங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஆ உக்கார்ங்க பாவா கையில என்னது பார்த்தா தெரியல எலும்பு போலாம் நபாவா எனக்கு சப்பலத்தை வச்சுலாம் ஜூஸ் போட்டு குடிப்பீங்களா நான் இது ஜூஸ் போட வச்சிடல நான் மந்திரிக்கிறது வச்சிருந்தேன் இந்த இந்த பத்தியா இதான் மண்டோடு உனக்கா சுடுகாட்டுக்கு போயிட்டு இதை எடுத்துட்டு வந்தேன் ஐயோ இந்த மண்டோடு எடுத்து சொன்னீங்க
ஆமா இத வேட்றாரு சொன்னா இத வச்சி தான் உனக்கு செ சூனியத்தை எடுக்க போறேன் நான் இன்னும் ரெண்டு நாள் வந்து தான் செஞ்சு தப்புன்னு ஒண்ணே தேடி வரானா இல்லையா பாரு அவ வரது இருக்கட்டும் ஏதோ சூனியத்தை கண்டுபிடிப்பேன் சொன்னீங்களாமே ஆமா நான் யார் நினைச்சீங்க அல்ல எனக்கு எல்லாத்தையும் அறிவிச்சிருவோம்ல உங்களுக்கு என்ன வஹியா வரும் ஆமா இதுல என்ன ஒரு சந்தேகம் அப்ப நம்ம சகோதரர் பி ஜெயினுல் ஆபிதன் அவங்க சொன்னாங்க தனக்கு சூனியம் வெச்சி ஏதாச்சும் கெடுதல் விளைவிச்சா ஒரு பெரிய தொகை தரதா சவால் விட்டாரு அந்த சவாலை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தொகை தான் கிடைச்சிருக்குமே ஓ அதுவா தம்பி நம்ம எப்பவுமே நல்ல விஷயத்தை மட்டும்தான் செய்வோம் சூனிய எடுக்கிறது நல்ல விஷயம் சூனிய வைக்கிறது தான் கெட்ட விஷயம் அதனால தான் நாங்க இதெல்லாம் தலையிடல சூனியத்தை எடுக்கிறது வைக்கிறது பத்தி ஏதாச்சும் ஆதாரம் கிட்ட இருக்கா ஆதாரம் எதுக்கு நான் ஆதாரம் அது மட்டும் இல்ல அல்லாஹ் கிட்ட இருந்து எனக்கு வஹி வருது அது ஒரு ஆதாரம் நீ என்ன ஆதாரம் கேக்குற பாத்தீங்களா தான் தான் அல்லாஹ் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கறாரு அது மட்டும் இல்லாம சலாம் சொல்ல கூட பதில் தெரியல நீங்க இவரை போய் பாவா கோவான்னு சொல்றீங்க நான் பாரம்பா பேசுறேன் அப்ப போன வருஷம் வானத்துல மலேசியா விமானம் காணாம போச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கடல்ல கப்பல் காணாம போச்சு போன வாரம் எங்க அம்மாவோட நகை 10 பவுன் யாரோ திருட்டிட்டு போயிட்டாங்க போலீஸ் கிட்ட சொல்லி என்ன கண்டுபிடிச்சு தரல அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட பிரதமரே எங்க இருக்காருன்னு தெரியல இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நாள் போஸ்டிங்கா தருவாங்க ஒரு அவார்டும் தருவாங்க வேற என்ன மறைவானவற்றை அறிவான் அல்லாஹ் ஒருவன்தான் அந்த பண்பு தனக்கு இருந்து சொல்றது பாவம் இல்லையா அல்லாஹ் என்ன சொல்றானா மறைவானவற்றின் திரவு கோள்கள் அவனிடமே உள்ளன அதை அவனை தவிர யாரும் அறிய மாட்டார் தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான் ஒமா தஸ்குது மியூ வரகத்தின் இல்லாய அவுளம் ஹாப் ஓர் இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை வமா ஹஃபத்தின் ஃபீ லுலுமாத்தில் அர்லு வல ரதபின் வல யாஃபிஸின் இல்லா ஃபி கிதாபின் முபீன் பூமியின் இழிகளில் உள்ள விதையானாலும் ஈரமோ காய்ந்ததோ அது தெளிவான ஏட்டு இல்லாமல் இருப்பதில்லை என்று 6வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நீங்க சொல்றத பார்த்தா சூனிய மறைவாட தானே அது செய்யவோ எடுக்கிறதோ நம்புறது தப்பாங்க நான் சூனியத்தை நம்புறதோ இணை வைக்கிறதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க என்னடா மாதிரி சொல்றீங்க இத பத்தி வேற ஏதாவது ஹதீஸ் இருக்குதா ஆமா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் யார் குறிக்காரனிடம் அல்லது வருங்காலத்தை கணிக்கும் சொல்லிடம் அவங்க கிட்டே சென்று அவங்க கூறுவதை உண்மை என்று கருதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதம் நிராகரித்து விட்டது என்று கூறுகிறார்கள் ஆனா நான் இதை பெருசா எடுத்துக்காம எவ்வளவு பெரிய பாவத்துல போய் விழ பார்த்தனே பாவா இஸ்லாத்துல இருந்துட்டே நீங்க எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா அடா முட்டா பசங்களா நீ தானே செயல்பாடுங்க மீது நம்பிக்கை வச்சு என்ன மாதிரி ஆளுங்களை உருவாக்குறீங்க அதனால தான் நாங்க இதுமாதிரி செஞ்சுட்டு வரோம் அல்லாஹ் என்ன சொல்றானா நபியே நீர் இணை வைத்தாலும் உமது அமல்கள் அழிந்து விடும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கண்டிக்கும் போது அல்லாஹ் என்கிட்ட பேசுவானோ அல்லாஹ்வுடைய மறைவான நான் உங்களுக்கு இருப்பதாகவும் அல்லாஹ்வுடைய அனைத்து பண்புகளும் உங்களுக்கு இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய சூன்யத்தை வேற நம்புறீங்க அல்லாஹ் எந்த பாவத்தையும் மன்னித்து விடுவான் ஆனால் ஒருபோதும் இணை வைக்கும் காரியத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் எவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து என்ன காப்பாத்திட்டீங்களே இத்தனை நாளா நான் இதெல்லாம் தெரியாமையே இருந்துட்டேனே அப்படின்னா இந்த ஆளை நாலு அடி போட்டாதான் இனிமேல் மக்களை ஏமாத்த மாட்டான் இல்ல இல்ல என்ன மன்னிச்சிருங்க நான் பணத்துக்கு ஆசைப்படுதான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் இனிமேல் நல்ல வேலை பார்த்து பொழைச்சுக்கிறேன் சரி சரி தான் செஞ்ச தப்ப தானே ஒத்துக்கிட்டாரு இனிமேலாச்சு நீங்க அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேடிக்கோங்க ஆமா நம்ம கூட அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேடணும் இவ்வளவு நேரம் எங்களுக்கு தெளிவாக வழக்கம் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி நம்மை நேர்வழியில் கொண்டு வந்த அல்லாஹ்விடமே நன்றி செலுத்த வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வரக்கூடிய ஜனவரி 31ஆம் தேதி திருச்சியில மாபெரும் சிற்கொழிப்பு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு நீங்க கண்டிப்பா வந்து நீங்க செஞ்ச தப்ப மக்கள் முன்னாடி எல்லாமே சொல்லணும் அது மட்டும் இல்லாம உங்க மாதிரி இருக்கிற பாவக்கள் எல்லாரையும் நீங்க திருத்தணும் திருத்திவீங்களா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா திருத்துவேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம்